உணவே மறந்தா உட்கொள்ளக்கூடிய ஒரு இதில் இன்னைக்கு தூதுவளையை பற்றி பார்ப்போம். தூதுவளை வளர்ந்த வீட்டில் நெஞ்சில் காங்க முடியலையா பழமொழி சொல்லியிருக்காங்க. தூதுவளை இளம் முள்கொடியாக படரும் மூலியாகும். தூதுவளை கஷாயம் தூதுவளை துயல் என்று பாட்டிமார்கள் வார ஒரு நாள் வீட்டில் சமைப்பாங்க. ஏன்னு பேரன் கேட்பான், அது நீ ராத்திரி பூரா எரிமிக்கிட்டே இருந்தியா, நெஞ்சில் கலகலன்னு சளி அடைச்சிருக்கிறதா, அதுதான் இன்றைக்கி காலையில் இந்த தூதுவளை தொழில் செஞ்சேன். இட்லிக்கு தொட்டு சாப்பிடு, ரெண்டு நாளில் நெஞ்சு கவம் போயிடும் என்று வாஞ்சியுடன் கூறுவாங்க பாட்டி. உணவை பக்குவமாக செஞ்சு பேரனுக்கு ஊட்டி விடுவாங்க பாசமான பாட்டி. இப்படி வளர்ந்த வீட்டு வைத்தியத்தை நாம் நவீனமயமாக்கிறேன் என்று மறந்து விட்டோம். அவள் சொல்லிய பழமொழி இன்னும் மறையவில்லை. சென்னை கல்கத்தா ஆராய்ச்சி பணிபுரியும் உயிர் செய்தியல் அறிஞர்கள் இருவரிடம் பாட்டி சொன்ன தூதுவளையை பற்றி தகவல் எட்டியது. சோதனை குடுவையில் தூதுவளையை பலவார அக்னி பரீட்சை செய்து எலி கினியா பன்றி முயல்களுக்கு மருந்தாக கொடுத்து சோதித்து இறுதியாக ஒரு வெற்றி செய்தியை கண்டுபிடிச்சு செய்தித்தாளில் பரபரப்பாக அறிவித்தாங்க. என்ன அறிவிப்பு? நுரையீரல் புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய தூதுவளை மிகச்சிறந்ததாக செயல்படுதுன்னு அந்த செய்தி. அந்த செய்தியை பலமாக படித்த பேர் அடடா செத்து போன நம் பாட்டி நெஞ்சு செலிக்கு தூதுவளை தொழில் செய்து தருவாளே, அப்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். தூதுவளை வளர்த்த வீட்டில் நெஞ்சில் கலங்கும் என்று பழமொழி சொன்ன பாட்டின் சொல்லை கேட்பாரில்லை. இன்று பயோ கெமிஸ்ட்ரிகள் சொன்னதால் அந்த தூதுவளை உலக அரங்கில் லங்ஸ் கேன்சருக்கு ஆறுமருந்தாயிருதுன்னு தூத்துக்குடி துறைமை வழியாக மேனாடு ஏற்றுமதியை அந்நிய செலாவணியை ஈட்டி தருகிறது. தினசரி தூதுவளை புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி உளுந்து ஆகியவற்றை சேர்த்து புளிக்காரன் சேர்க்காமல் சிறிது உப்பு சேர்த்து நெய்யில் வதக்கி துவையல் செஞ்சு பகல் உணவில் ரெண்டு பிடி சாதத்தோடு நாலு ஸ்பூன் துவையலை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு வருவவங்களுக்கு நெஞ்சில் உரை நுரையீரலில் இருக்கும் இதயத்துக்கும் பாதுகாப்பாக இருக்குது தூதுவளை. நெஞ்சில் உரையும் நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் மிகவும் பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது தூதுவளை. இந்த பழமொழி பாடம் சொன்ன பாடமாக காட்சியளிக்குது. அவள் வயிற்றிலும் நெஞ்சிலும் கலங்கம் வராமல் இருக்க இல்லந்தோறும் இருக்க வேண்டிய இயற்கை மருந்து தூதுவளை போன்றவற்றை வளர்த்து உடலில் கலங்கமின்றி நலமோடு வாழ வேண்டும். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கிறேன். இனி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.